Hi everyone. In this video, so we are going to see the simulation of the Ehrenfest Flea Circus thought experiment using Python. So idukaga nama enna pannirukom appadina Jupyter notebook la already the code ellame type panni vechirukom so that you can just go through it very fast. இப்போ இதில் நம்ம எதை சிமுலேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா ரெண்டு டாக்ஸை சிமுலேட் பண்ணணும். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ளீஸ் அதை சிமுலேட் பண்ணணும். ஒரு ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டரை வச்சுக்கிட்டு இந்த ஜம்பிங் ஆஃப் தீஸ் ஃப்ளீஸ் இதையும் நம்ம சிமுலேட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டாக் ஒன் டாக் டூ அப்படின்னு ரெண்டு லிஸ்ட் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ டாக் ஒன் அப்படிங்கிற லிஸ்டில் என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த ஃப்ளீ இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும். எந்த ஃப்ளீலாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மொத்தமாக வில் அசியூம் தட் தெர் ஆர் 100 ஃப்ளீஸ். அப்போது டியூரிங் தி ஸ்டார்ட் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட் 100 எங்கே தான் இருக்குது? டாக் ஒனில் தான் இருக்குது. டாக் டூவில் எதுவுமே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃப்ளீங்கிறது 100 டைம்ஸ் இந்த லூப்பை நான் ரன் பண்ணுறேன். அந்த 100 டைம்ஸும் என்ன பண்ணுறேன்னா டாக் ஒனில் 100 ட்ரூஸாக அப்பன் பண்ணுறேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு சிமுலேட் தட் ஆல் தி 100 ஃப்ளீஸ் ஆர் இன் டாக் ஒன் அண்ட் தெர் இஸ் நோ ஃப்ளீ இன் டாக் டூ. இது இப்படி தான் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ டாக் ஒன் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே ட்ரூவாக இருக்குது. ஐ ஹாவ் 100 ட்ரூஸ். அதே மாதிரி டாக் டூ எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு 100 ஃபால்ஸ் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆல் தி 100 ஃப்ளீஸ் ஆர் இன் டாக் ஒன் அண்ட் தெர் இஸ் நாட் ஈவன் அ சிங்கிள் ஃப்ளீ இன் டாக் டூ அட் தி ஸ்டார்ட் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரேண்டம் நம்பர் தேவைப்படுது. இந்த ஃப்ளீஸ் எல்லாத்துக்குமே ஒரு நம்பர் இருக்குது, 0 to 99 வரைக்கும். முதல் ஃப்ளீ வந்து 0, கடைசி ஃப்ளீ வந்து 99. அப்போ இந்த 0 to 99 வரைக்கும் இருக்கிற 100 ஃப்ளீஸில் ஏதோ ஒரு ஃப்ளீக்கு நான் ரோல் கால் பண்ணேன் அப்படின்னா அது மட்டும் என்ன ஆகணும் அப்படின்னா இப்போ இருக்கிற டாக்லேருந்து இன்னொரு டாகுக்கு ஜம்ப் ஆகணும். இப்போ அந்த ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டருக்காக ரேண்டம்னு ஒரு லைப்ரரி இருக்குது, அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா எந்த ஃப்ளீ ஜம்ப் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா 0 ஃப்ளீ மைனஸ் 1, ஃப்ளீ தான் நம்ம 100 செட் பண்ணியிருக்கோம். ஸோ 0 99 ஒரு ரேண்டம் நம்பரை ஜெனரேட் பண்ணோம். அதை நான் விச் ஃப்ளீ அப்படின்னு ஒரு வேரியபிளில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். விச் ஃப்ளீ ஃபஸ்ட்டு டைம் ரன் பண்ணும்போது 42 அப்படின்னு ஒரு நம்பர் ஜெனரேட் ஆகுது. இதை நான் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா 0 to 99 வேரியஸ் ரேண்டம் நம்பர்ஸ் ஆர் பீங் ஜெனரேட்டட். இப்போ 10 அப்படின்னு ஒரு ரேண்டம் நம்பர் ஜெனரேட் ஆயிருக்கு. இப்போ 10 அப்படின்னு ஒரு ரேண்டம் நம்பர் ஜெனரேட் ஆனால் என்ன பண்ணணும்? இந்த 10 அப்படிங்கிறது டாக் ஒன்ல இருக்கா டாக் டூல இருக்கான்னு பார்க்கணும். டாக் ஒன்ல இருந்தது அப்படின்னா அந்த 10 அப்படிங்கிற ஃபீல்டு என்னவா இருக்கும்னா ட்ரூன்னு இருக்கும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு இருக்கும். அப்போ நான் அதை தான் செக் பண்ணணும். இஃப் டாக் ஒன் ஆஃப் விச் ஃப்ளீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அப்போ டாக் ஒன்ல இருந்து டாக் டூக்கு ஜம்ப் ஆகணும். ஸோ அப்போ டாக் ஒன்ல இருந்து ஃபர்ஸ்ட் அது ஜம்ப் ஆகுது, அது ஜம்ப் ஆன உடனே இப்போ டாக் ஒனில் இல்லை, அதனால் அதை ஃபால்ஸ்ன்னு நான் செட் பண்ணிக்கிறேன். அது போய் எங்கே போய் லேண்ட் ஆகுது? டாக் டூவில் போய் விழுகுது. அப்போ டாக் டூவில் வந்ததுக்கப்புறம் இந்த டாக் டூவில் இருக்கக்கூடிய இதே விச் ஃப்ளீ அப்படிங்கிற நம்பரை ட்ரூன்னு மாற்றிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஃப்ளீ ஆல்ரெடி டாக் டூவில் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ டாக் டூவிலேருந்து ஜம்ப் ஆகணும், அதனால் டாக் டூ ஆஃப் விச் ஃப்ளீ ஃபால்ஸ். எங்கே வந்து லேண்ட் ஆகுது? டாக் ஒனில் வந்து லேண்ட் ஆகுது, அதனால் டாக் ஒன் ஆஃப் விச் ஃப்ளீ இஸ் ட்ரூ. ஸோ அதனால் இப்போ அடுத்தது ரன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ரேண்டம் நம்பர் என்ன இருக்குன்னு 10 இருக்குது.
அப்போ டென்த்து ஃப்ளீ மட்டும் இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டாக் ஒன்ல இருந்து டாக் டூக்கு ஜம்ப் ஆயிருக்கும். இப்போ பார்ப்போம் டாக் ஒன் பார்த்தேன் அப்படின்னா எல்லாம் ட்ரூ இருக்கு, இந்த டென்த்து ஃப்ளீ மட்டும் இங்கே ஃபால்ஸ்னு வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஃப்ளீ இந்த டாக்ல இருந்து ஜம்ப் ஆயிருச்சுன்னு அர்த்தம். டாக் டூ செக் பண்ணேன் அப்படின்னா எல்லாம் ஃபால்ஸ், இந்த டென்த் ஃப்ளீ மட்டும் ட்ரூ வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ எதை சிமுலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ளீ ஒரே ஒரு ரேண்டம் நம்பர்னால ஒரு டாக்லேருந்து இன்னொரு டாக்கு ஜம்ப் ஆயிருக்கு. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா இத்தனை ட்ரூ ஃபால்ஸை வச்சு நான் எதுவும் அனலைஸ் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் பேர் மைக்ரோ ஸ்டேட்ஸ்னு பேர். டெம்பரேச்சர் ப்ரெஷர் இந்த மாதிரி மேக்ரோஸ்கோபிக் ஸ்டேட்ஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இண்டிவிஜுவலாக இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டோட வேல்யூ எனக்கு தேவையில்லை. ஐ ஒன்லி நீட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஆக்குப்பைங்க ஸ்டேட். அப்போ எனக்கு இதுதான் தேவைன்னா டாக் ஒன்ல எத்தனை ஃப்ளீ இருக்குது, டாக் டூவில் எத்தனை ஃப்ளீ இருக்குது, இதுதான் எனக்கு தேவை. அதுக்காக தான் அடுத்த ப்ரோக்ராம் செக்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டாக்லேயும் எவ்வளோ ஃப்ளீ இருக்குது இப்போது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இனிஷியலாக ஃப்ளீ ஒன் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், விச் மீன்ஸ் தி நம்பர் ஆஃப் ஃப்ளீஸ் இன் டாக் ஒன். ஃப்ளீ டூ அப்படின்னா தி நம்பர் ஆஃப் ஃப்ளீஸ் இன் டாக் டூ. இது ரெண்டு இனிஷியலாக நான் ஜீரோன்னு போட்டுக்கிறேன். ஃபார் ஃப்ளீ எக்ஸிஸ்ட் இன் டாக் ஒன், அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளீ ஒன்னை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளீ டூவில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரே இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டாக் ஒன்ல எத்தனை ஃப்ளீ இருக்குது, 99 இருக்குது. டாக் டூவில் ஒரே ஒரு ஃப்ளீ இருக்குது. காரணம் என்ன, இந்த 10th ஃப்ளீ மட்டும் ஜம்ப் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 10th நான் இப்போ இதை அப்படியே நான் இன்னொரு தடவை இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்னாகும், இந்த ரெண்டு ஃப்ளீ திருப்பி ஒரிஜினல் பழைய பொசிஷனுக்கே வந்துடும். காரணம் இப்போ அந்த 10th ஃப்ளீ எங்கே இருக்குது, டாக் டூவில் இருக்குது. அப்போ இந்த இஃப் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அந்த டாக் அந்த ஃப்ளீ என்ன ஆயிரும் அப்படின்னா டாக் டூவில் இருந்து டாக் ஒன்னுக்கு ஜம்ப் ஆயிரும். அதுதான் பார்ப்போம். இப்போ ரன் பண்ணலாம். இப்போ திருப்பி இப்போ எல்லாமே ஃபால்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி இந்த கவுண்ட் போட்டேன் அப்படின்னா எனக்கு பழைய ஸ்டேட்டே வந்துருச்சு. ஸோ அப்போ நான் ரெண்டு தடவை ஒரே நம்பர் வந்தது அப்படின்னா அந்த ஃப்ளீ என்ன ஆயிடுது, முதல் டாக்ல இந்த ரெண்டாவது டாக்குக்கு போகுது, திருப்பி இன்னொரு தடவை ரன் ஆகும்போது இட் இஸ் ஜம்பிங் பேக். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வேற ஒரு ரேண்டம் நம்பரை ஜெனரேட் பண்ணுறேன், 44. இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த 44th ஃப்ளீ மட்டும் ஜம்ப் ஆகிருக்கும். அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ நான் கவுண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 99 and 1. இப்போ நான் இன்னொரு தடவை இன்னொரு ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ணுறேன். இப்போ 25 வருது. இதை நான் இப்போ இன்னொரு தடவை ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ 25th ஃப்ளீயும் ஜம்ப் ஆகிருக்கும். ஏற்கனவே ஜம்ப் ஆனதும் ஜம்ப் ஆயிருக்கு 44th. இப்போ நான் இதை ரன் பண்ணால் எனக்கு 98 and 2 கிடைக்கும். அப்போ நான் இதை ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா எத்தனை டைம்ஸ் எனக்கு வேணுமோ அத்தனை தடவை ரன் பண்ணணும். இதுக்காக நான் இன்னொரு ஃபார் லூப் போட்டிருக்கேன், எத்தனை டைம்ஸ் ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் டைம்ஸ் வந்து 200 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஃபார் டைம் இன் ரேஞ்ச் டைம்ஸ் இது பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம ஏற்கனவே அங்கே டைப் பண்ணதான். இப்போ புதுசாக நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா டாக் ஒன்ல கவுண்ட் என்ன, டாக் டூவில் கவுண்ட் என்ன, எத்தனை ஃப்ளீ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வெளியிலேயே ஃபஸ்ட்டு டைம் ரன் பண்ணும்போது டாக் ஒன்ல என்ன கவுண்ட் அப்படிங்கிறது எனக்கு வேணும், செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது டாக் ஒன்ல என்ன கவுண்ட்டுன்னு எனக்கு வேணும். இதுக்காக நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் செக்மெண்ட்டை மாடிஃபை பண்ணியிருக்கேன். முக்காவாசி ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதே ப்ரோக்ராம் செக்மெண்ட் தான். என்ன சேர்த்துருக்கோம், 200 டைம்ஸ் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும். ஒவ்வொரு தடவையும் எத்தனை ஃப்ளீ இருக்குது டாக் ஒன்ல டாக் டூங்கிறத ஒரு லிஸ்டில் நான் வாங்கிக்கிறேன். இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா விச் ஃப்ளீ அப்படிங்கிற ரெண்டு நம்பரை ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அதனால் ப்ரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நமக்கு அது தேவையில்லை.
இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dog1 count அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்டுமே ஈக்குலிபிரியத்தை ஒட்டி தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 50 ஒட்டி தான் முக்காவாசி 50, 51, 52 இந்த ஸ்டேட்ஸுக்குள்ளே கொஞ்சம் 57, 58 அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் வருது. ஸோ இதை தான் நம்ம ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணது எங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், 100 and 0 ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் வென் வி ரன் தி ப்ரோக்ராம் அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் கன்வர்ஜ் ஆகுது, ஆல்வேஸ் இட் கோஸ் அண்ட் கன்வர்ஜஸ் டு 50. இதே டாக் 2 கவுண்ட் பார்க்கணும் அப்படின்னா அதுவும் எந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது, இதே 40s and 50s தான். அங்கே 51 இருந்தால் இங்கே 49. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக இதை பிளாட் பண்ண முடியும். பிளாட் பண்ணால் நமக்கு என்ன தெரியுது, இந்த 50 ஒட்டி தான் இந்த ஆவரேஜ் வேல்யூஸ் இருக்குது. நமக்கு ஏன் இது 50 ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை ஜீரோவில் போய் நான் இனிஷியலைஸ் பண்ணலை. அதனால் இப்போ இந்த இடத்துல நான் திருப்பி ஒவ்வொரு தடையும் நான் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ட்ரூ ஃபால்ஸில் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் 100 and 0 ஸ்டார்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் செக்மெண்ட்டை ரன் பண்ணால் இது வந்து எனக்கு ஃபஸ்ட்லேருந்து உள்ள டைம் எவல்யூஷனை காமிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 99, 98, 97, 96 இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் குறைஞ்சி இங்கே ஒரு ஸ்டேஜில் தான் லேஸ் 83 அப்புறம் 84 கூடியிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரே ஃப்ளீ ரெண்டாவது தடவை வந்ததுனால திரும்ப அதை ஜம்ப் ஆகி ஒரிஜினல் பிளேஸ்க்கு போயிருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 50s வந்ததுக்கப்புறம் 50s செட் ஆயிடுது. இப்போ நான் இதை பை லேபில் போட்டேன்னா எனக்கு 100 ஸ்டார்ட் ஆகி பட் இன்னும் ஈக்குலிபிரியம் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தேன்னா இந்த கிராஃபில் ஈக்குலிபிரியம் இன்னும் வரல. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 200 times பத்தாது. ஏன்னா நான் 100 இருக்குது, வெறும் 200 times இட் வில் நாட் அட்டைன் தி ஈக்குலிபிரியம். இப்போ அதுதான் இந்த ப்ரோக்ராம் செக்மெண்ட்டை ஃபுல்லாக மொத்தமாக ஒரே ப்ரோக்ராமாக எழுதியிருக்கேன். இப்போ இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணலாம். 200 இது அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரன் பண்ணுறேன், எனக்கு 200 இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்குது. 50 நோக்கி போகுது ஆனால் இன்னும் 50 வரலை. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் மேக் இட் 500 times ரன் பண்ணும்போது என்னால் இப்போ கிளியராக பார்க்க முடியுது கிட்டத்தட்ட அந்த 50 ஆன் ஐதர் சைடு அந்த ஈக்குலிபிரியம் மாறி மாறி ஷிஃப்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா 1000. ஸ்டில் இது எப்போ இட் இஸ் நோவேர் நியர் 100. ஒன்ஸ் இந்த ஈக்குலிபிரியம் வந்ததுக்கப்புறம் இது திருப்பி அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போகலை அப்படிங்கிறத தான் நம்ம இந்த என்ட்ரபி அப்படின்னு சொல்கிறோம். என்ட்ரபி அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் ஆர்டர். முதல்ல எடுக்கும்போது எப்படி இருந்தது, ஆல் தி 100 ஃப்ளீஸ் வேர் ஆன் டாக் 1 அண்ட் 0 ஃப்ளீஸ் வேர் ஆன் டாக் 2. பட் டைம் இவால்வ் ஆக இவால்வ் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து இங்கே ஃப்ளீ வருதே தவிர திருப்பி அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கான அந்த ஆர்டருக்கு இந்த கிராஃப் திருப்பி போகவே இல்லை. இது வந்து 1000 times தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் எவர் தி வேல்யூ யூ கிவ் ஈவன் நான் 10,000 times இதை ரன் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும், அங்கேருந்து இறங்குது தென் இட் ஹாஸ் அ ஸ்மால் ரீஜன் அபவுட் தி இக்குலிபிரியம் அபவுட் விச் இட் சேஞ்சஸ் இட் நெவர் கோஸ் பேக் டு தி ஒரிஜினல் ஸ்டேட். தேங்க்யூ.